ஆட்டுகளான மகாநாடு. உள்ளூர் கிராமம் என்ன ஊரு? இதுங்களா என்னது? சேலம் மாவட்டம், தங்கிரி வட்டம், ஸ்ரீ கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மனுடைய திருமணத்தை பெருமளாவாக கொண்டாடி ஒரு நாடகத்தை அரங்கேற்றமாக செய்துள்ளார்கள். நம்முடைய நல்ல உள்ளங்கள், ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமர தாய்மார்களும் பள்ளி கல்லூரி சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அடைபெறப்பட்டார்கள். ஒரு நாடகம் அரங்கேற்றம். கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி, அந்த பழமொழிக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய கோட்டை மாரியம்மனுக்காக ஒரு தெருக்குத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். நாடகத்தை வைத்த நல்ல வளங்களும், நாடகத்தை கலந்த ரசிக வளங்களும் நமது கோட்டை மாரியம்மனுடைய கிருபையினாலும், மேச்சேரி பத்ரகாளியம்முடைய கிருபையினாலும், சமயபுரத்து மாரியம்முடைய கிருபையினாலும் அவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று எங்களது இறைவேடு பொன்னுசாமி வாத்தியார் கலைக்கல்வி சார்பாக வந்திருக்கின்ற அனைவருக்கும், நாடகத்தை வைத்தோருக்கும் முத்தான முதற்கண் நன்றிகள். வணக்கம். கோட்டை மாரியம்மனுக்காக நாடகத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் பதிவிற்கு மரியாதைக்கு உரிய இன்னும் அண்ணார் யாரு? ரத்னமண்ணா. ரத்னமண்ணா எங்களுக்கு தெரியாதா? தெரியாது எங்களுக்கு. நீ என்ன சொல்ற? ஒரு கால் தெரியாது போயிருச்சுன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 1000 ரூபாய் அவரே தனிப்பட்ட முறையில் ஒரு செலவு. 1000 ரூபாய் செலவானது செய்ய வேண்டும். ஊத்தாடிங்க கையினால கொடுத்து வாத்தணும்னு சொல்லுவாங்க. ஊத்தாடிங்க கையினால ஊத்தாடிங்க வாக்கு கோவிந்த வாக்குன்னு சொல்லுவாங்க. விடிஞ்சா நாமளும் மறுசுறதான். ஆனாலும் இந்த அரிதாரத்தை பூசிபடியால் நம்மையும் ஒரு கடவுளாக மதித்து அண்ணாராகப்பட்ட ரத்தன மன்னார் அவர்கள் அவரது சொத்திலே இருந்து 50 ரூபாய் அன்போடு வாரி வாரி வழங்கியுள்ளார். 50 கொடுக்க 50,000 மலையாக மடந்து அவரது குடும்பத்திற்கு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் படைத்து வாழ்வில் அதான் 100 ஆயுசுக்கு அன்னார் செய்யக்கூடிய தொழிலும் அவரது குழந்தைகள் படிக்கக்கூடிய படிப்பும் மென்மேலும் உயர வேண்டும் என்று இந்த கோட்டை மாரியம்மனை வேண்டிக் கொள்வோம். அன்னாருடைய குடும்பத்திற்கு வணக்கம். இன்று கோட்டை மாரியம்மனுக்காக அரங்கேற்றம் செய்தாலும் நாடகமானது என்ன? குசல் நாடகம். கையில என்ன இருக்குது? இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். ஒரு ஜாதிக்கு ஒரு சாமி வச்சு கும்பிடுறான், ஒரு குலத்துக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிடுறான். ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொதுவா வச்சு கும்பிடுற தெய்வம்னா அது வந்து மாரியம்மன். ஊருக்கு நடுவுல பொதுவா வச்சு கும்பிடுற தெய்வம் மாரியம்மன். எல்லா ஜாதிகாரும் கும்பிடுறாங்க. ஊருக்கு எல்லையிலே வடக்கு புறமாக அதாவது காளியம்மனை வச்சு கும்பிடுறான். எல்லா ஜாதிகாரங்களும் எல்லா குலத்தை சேர்ந்தவர்களும் மாரியம்மன் காளியம்மனை பொதுவா வச்சு கும்பிடுறாங்க. அதனுடைய காரணம் என்ன? மாரியம்மன் சொல்றோம், கோட்டை மாரியம்மன் இருக்குது, சமயபுரத்து மாரியம்மன் இருக்குது, எத்தனையோ மாரியம்மன் இருக்குது. மாரியம்மன் பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், கம்பத்து மாரியம்மன், எத்தனையோ மாரியம்மன் இருக்குது. ஆனால் மாரியம்மன் பிறந்தது எப்படி? எப்படி காளியம்மன் பிறந்தது? எப்படி? எப்படி வனபத்திர காளி இருக்குது, மேச்சேரி பத்திர காளி இருக்குது, அங்க எங்க அங்காள பரமேஸ்வரி இருக்குது, அந்த தெய்வம் காளியம்மன் இருக்குது, இதெல்லாம் பிறந்தது எப்படி? எப்படி என்ன வரலாறு? இதற்கு அடித்தளமே காளி மாரி தான். காளி மாரி பிறந்தது எப்படி? எப்படி என்பதை ஒழுக்கமாக விளக்கமாக சொல்வேன். ஒழுக்கமாக கேட்க வேண்டும். இல்லை என்றால் உடைய சிரமமானது வானத்தில் ஒட்டு பறக்கிற காக்கை கழுகுக்கு இறையாக்கி விடுவேன். ஒரே விட்டு தலை விட்டு தரத்தில் வீசி விட்டு போயிருவாங்க. ஒரு பொண்டாட்டி ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க பொண்டாட்டி எல்லாம் 10-15 இருக்கலாம். பொண்டாட்டி தான் எப்பேர் விட்டவன்? எப்பேர் விட்டவன்?
நான் வாழ்ந்து வருவதோ உலகம் இருப்பது 56 தேசம், 56 தேசத்தில் வாழ்ந்து வருகிறேனா? ஒரு நாட்டிற்கு அரசனா, ஒரு நாட்டிற்கு மணிமாடம் சூடிய மன்னனா கிடையாது. நான் வாழ்ந்து வருவதோ காடு மலை வனாந்தரத்தில் வாழ்ந்து வருகிறேன். நான் காடு வனத்தில், ஆமா, இப்படி வாழ்ந்து வரேன். ஆமா, காடு வனம் என்றால் எனக்கு சொந்தமான வனமோ காமிகா வனம் என்று சொல்வார்கள். காமிகா வனம், ஆமா. சரி, காமிகா வனத்திலே வந்து வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? என்ன பாருங்க, என்னுடைய பெயர் என்ன பாருங்க? என்னுடைய பெயரை கேட்டுவிட்டார் சராசரம் மேலேடு ஈரோடு 14 லாகங்கள். கீழேழு மேலேடு, கீழே மேலோடு அப்பேற்பட்டுடைய பெயரானது என்ன? பெயரை கேட்டுவிட்டால், அதாவது புத்தில இருந்து வெளியே வந்து அதாவது பாம்பானது படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கும். என் பேரை மட்டும் கண்டுட்டா படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த நாகமானது தன்னுடைய படத்தை சுருக்கி கொண்டு புத்துக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிக்குமாமா. மீண்டும் பயந்து புத்துக்குள்ளார ஓடி ஒளிஞ்சிக்கணும். ஆமா, அப்பேற்பட்ட வீரம் தீரம் அது போல வராக்கிற என்னுடைய பெயரோ பரசராமன் என்று சொல்வார்கள். அரசராமர் நானாகியிருந்தாலும் பரசு என்றால் என்ன? பரசுனா அதுக்கு விளக்கம் என்ன? என்ன விளக்கம் சொன்னதான் தெரியுங்க. பரசுனா இதுதான்டா. இது பரிசுங்களா? இது என்னது பரிசா? என்னுடைய பெயரோ ராமர், பரசினை நான் கையில் ஏந்திபடியால் எனக்கு பரசு ராமர் என்று சொல்லக்கூடிய பெயர். யாரால் படைக்கப்பட்டேன்? என்னை சுமந்த நான் குடியிருந்த கோயில் என்னடா? ஏ, குடியிருந்த கோவில் நடிச்சு படம். என் அன்னையோர் ஆலயம் அது ரஜினி நடிச்ச படம். ராஜு டிவில பார்த்தேன். 6 மணிக்கு மேல எனக்கு அம்மா கண்டம். எப்படி தெரியுது எங்களை பார்த்தா? எங்க அது எப்படி என் வாயில சொல்றதுங்க? எப்படி தெரியுது உனக்கு? பாக்க பாக்க அது மத்தாளங்கன பார்த்தா நம்ம கேன போச்சு. என்னை ஈன்றவர்கள் என்னை அன்னையால் யார்? யாரு? எங்க அம்மா என்னதான் 10 மாசம் ஆமா சுமந்து பெத்த தாயார் பேர் என்ன? தந்தையார் பேர் என்ன? ஆமா மம்மி பேர் என்ன? தாடி பேர் என்ன? நீ ஐயா பேர் எம்மி? நீ அம்மா பேர் எம்மி? இதெல்லாம் என்னடா மொழி? இதான் அப்பப்ப மொழி வருங்க. என்ன மொழி? ஆங்கிலம், இந்தி, இங்கிலீஷ் பாக்கறியா? பாக்கலாமா? 10 மாதம் 300 நாட்கள் முபாரத் சீனாரிகள் பாடாத பயிராக வருத்தம் இல்லாத சுமையாக. சுமையாக பாடாத பயிர். பாடாத பயிர் என்ன? எப்படிங்க? கொஞ்சம் வாடாத பயிராக வருத்தம் இல்லாத சுமை. அப்படிதான் என்ன வாடாத பயிர்னா? என்ன பயிர் வாடாம இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? தண்ணி விடுவாங்க. தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்டாலுமே ஒரு சில சமயம் தண்ணி விடாம போயிட்டா வாடி போயிடும். ஆனால் 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசமி நாடிகள் அங்கத்திலே சுமந்து வைக்கிறாங்கல்ல தாயி, ஒரு அம்மா. அம்மா வந்து பெக்கும் பொழுது, அதாவது குழந்தைய வயிற்று சுமக்கும் பொழுது, என்னடா இவ்வளவு சுமைய சுமந்துட்டு இருக்கிறமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகம் என்னைக்காவது வாடி இருக்குதா? வாடினதுலயும் வருத்தப்பட்டதும் இல்லைங்க. வாடவே மாட்டாங்க. குழந்தை இருக்குதேன்னு சொல்லி சந்தோஷம் தான். ஒரு 2 கிலோ கல் எடுத்து வயிற்றுல கட்டி விடுறேன். இந்த ஊர் சுத்திட்டு வா பாக்கலாம். இந்த ஊர் சுத்தங்கன்னு ஆசை திருவன. அதுதான்டா தாய்க்குடிய ஒரு பெருமை. தாராத பயிராக வருத்தம் இல்லாத சுமையாக என்னைக்காவது இந்த சுமைய சுமக்கிறோமே சொல்லி அவங்க மனசுல வருத்தம் இருந்திருக்குமா? எத்தனையோ பிள்ளைய பெத்த புண்ணியவதிகள் இந்த சபையில் இருப்பாங்க, என்னைக்காவது வருத்தப்பட்டிருப்பாங்களா? அதுதான். அதை போல என்னுடைய தாயாரும் வாடாத பயிராக வருத்தம் இல்லாத சுமையாக 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசமி நாடிகள் அங்கத்திலே சுமந்து பெற்ற என்னுடைய தாயார்
தாயார் வருத்தம் இல்லாத வாடாத பயிராக வளர்த்தாங்க. பத்து மாசம் கழிச்சு பெக்கறது விட்டுட்டு ஒன்பதரை மாசத்துலங்க கையுட்டு புடுங்கல கொலகாட்டுல போட்டாங்க. சக்கரை பந்தலிலே தேன்மாறி பொழுந்து பழம் நழுவி பாலிலே விழுந்து பாலிலே விழுந்த பழமானது நழுவி தேனிலே விழுந்து தேனிலே நழுவி அந்த பழமானது நெய்யிலே விழுந்து நெய்யிலே விழுந்து நெய்யில் விழுந்த அந்த பழம் நழுவி அப்பியில் விழுந்து அது நடுவு உன் வாயில் விழுந்து போ. நெய்யிலே விழுந்த பழமானது நழுவி சென்னை மாவிலே விழுந்து அந்த பழம் நம்முடைய வாயில் விழுந்தா எவ்வளவு சுவையா இருக்கும். அவ்வளோ ஒரே தித்திப்பியா இருக்கு, தித்திப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட என்னுடைய தாயாருடைய பெயர் தான் ரேணுகா தேவி என்று சொல்வார்கள். தாயார் பெயரோ ரேணுகா தேவி என்று சொல்வார்கள். என்னை ஈன்றெடுத்து என்னுடைய தந்தையார் பெயரோ ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவர், ஆமா இங்க தெளிவா சொல்லு. ஜமதக்னி முனிவர் பரவாயில்ல, நான் வகுத்துக்கு சோறு திங்குறேன். மத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பிரியாணி திங்கிறாங்க, ஏதோ திண்டு போறாங்க. சாமி மாதவா, ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவி அம்மையாருக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நான் ஒண்டியாக பிறந்தேனா இல்ல கூட யாராவது பிறந்தாங்களா? யாரா பிறந்தார்கள் யார் யாருங்க தெரியுமா உனக்கு? அந்த கொடி பிறந்தாரி Yeah.